so dear ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் summary of சம்மரி ஆஃப் final அக்கௌண்ட்ஸ் அதாவது அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய adjustments, நேற்று நம்ம ஒரு simple problem நம்ம பார்த்தோம் அந்த சிம்பிள் problemல closing ஸ்டாக் தவிர வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை ஸோ இந்த சம்மரியில என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க adjustments, we are டூயிங் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இல்லையாம்மா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சவுண்டு க்ளியராக இல்லை அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சரியா ஸோ வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது டேபிள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதாவது சீரியல் நம்பர் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஐட்டம் பேர் என்ன அப்படிங்கிறது அடுத்தது வந்து இது ட்ரேடிங்கில் பிஎன்ட்எல் அக்கௌண்ட்ல என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதே ஐட்டம ப்ராஃபிட் அண்ட் சாரி பேலன்ஸ் ஷீட்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அதுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் சரியாமா ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடியது டூ டைம்ஸ் அப்பியர் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்பியர் ஆகுதோ தட் வில் கம் டூ டைம்ஸ் சரியா ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம் க்ளோசிங் ஸ்டாக்கு இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம யூஸ்வலாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடுவோம் கிரெடிட் சைடு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக ஸோ யூ கேன் ரீட் இட் ஓகே ஸோ கிரெடிட் சைடு ட்ரேடிங் அக்கௌண்டில் அப்பியர் ஆகும் அதே க்ளோசிங் ஸ்டாக்கு பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அசட் சைடு அப்பியர் ஆகும் புரிஞ்சுதா ஸோ இதுதான் க்ளோசிங் ஸ்டாக்குடைய அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடு அடுத்தது பாருங்கள் அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஒரு செலவு பாக்கி செலுத்தப்படாமல் பாக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் எடுத்துக்கோங்க வேஜஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு அதாவது வேஜஸ் வந்து செலுத்தப்படாமல் நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க பாக்கி மீதி வச்சுருக்கீங்க இன்னும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த மாதிரி கொடுக்க வேண்டி இருக்கக்கூடிய செலவுகளை நம்ம என்ன சொல்லுவோம் அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் நோட் வச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழில் மீனிங் எழுதி வச்சுக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க சரியா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா கொடுக்கப்பட வேண்டி இருக்கக்கூடிய அதாவது மீதி இருக்கக்கூடிய செலவு நம்ம வந்து இன்னும் செலுத்தணும் அத சரியா இன்னும் செலுத்தாமல் வச்சுருக்கோம் இனிமே தான் அதை செலுத்தணும் ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எங்கே காமிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் பிஎன்டல் அதாவது அந்த செலவு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய செலவாக இருந்தால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அந்த செலவையும் போட்டு அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டு அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை கன்சர்ன்ட் எக்ஸ்பென்சஸோடு ஆட் பண்ணிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்டில் கொடுத்துருப்பாங்க சேலரியோட சேலரி அட் ஸ்டாண்டிங்கே என்ன செஞ்சிடணும் நீங்கள் ஆட் பண்ணிடணும் சரியா ஸோ ஆட் கன்சர்ன்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் கன்சர்ன்ட் எக்ஸ்பென்ஸோட அதை என்ன பண்ணிடணும் நீங்கள் ஆட் பண்ணிடணும் எதை ஆட் பண்ணணும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை என்ன செஞ்சிடணும் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸோட ஆட் பண்ணிடணும் சேலரிஸ் அப்படின்னு இருக்குன்னா சாலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை சேலரிஸோட ஆட் பண்ணிடணும் வேஜஸ் அப்படின்னு இருக்குன்னா வேஜஸ் அவுட் ஸ்டாண்டிங்கை வேஜஸோட ஆட் பண்ணணும் புரிஞ்சுதான் அதே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குற அமௌண்ட்டு மட்டும்தான் எங்கே அப்பியர் ஆகும் லயபிலிட்டி சைடில் கரண்ட் லைபிலிட்டி ஏன்னா நம்ம செலுத்தப்படாத செலவுகள் நமக்கு எப்போதுமே ஒரு பொறுப்பு தான் சரியா அதை நம்ம தான் செலுத்தணும் இல்லையா அது செலுத்தி முடிக்கிற வரைக்கும் அது நமக்கு பொறுப்பு இட்ஸ் அ லயபிலிட்டி புரிஞ்சுதா ஸோ அதனால இது வந்து என்னது இது வந்து லைபிலிட்டி சைடில் காமிப்போம் பொழுது ரொம்ப கவனமாக மொத்த எத் எக்ஸ்பென்சஸையும் காமிச்சிடக்கூடாது எதை மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளதை மட்டும்தான் காமிக்கணும் சைடில் இந்த தவறும் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க ஏன்னா நம்ம நம்ம அக்கௌண்ட்லேயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவுட் அவுட் ஸ்டாண்டிங்கை ஸ்டாண்டிங்கை ஆட் ஆட் பண்ணி வச்சுருப்போம் அந்த பண்ண அமௌண்ட்டை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மட்டும்தான் என்ன செய்யணும் சைடில் காமிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் அடுத்தது பாருங்கள் அதாவது முன்கூட்டியே என்ன செஞ்சுட்டீங்க ஒரு செலவை செலுத்திட்டீங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது அது வந்து அடுத்த மூணு மாதத்துக்கும் சேர்த்தே இந்த மாதம் கட்டிட்டீங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்ணிட்டீங்க மூணு மாதத்துக்கும் சேர்த்து மொத்தமாக என்ன பண்ணிட்டீங்க கட்டியாச்சு அப்போ அது வந்து நமக்கு கட்டுனது அப்படியே இருக்கும் ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதோட லெஸ் பண்ணிடணும் அந்த கன்சர்ன்ட் எக்ஸ்பென்சஸோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ப்ரீபெய்டு அதாவது முன்கூட்டி செலுத்திய செலவு அதை வந்து என்ன பண்ணிடணும் லெஸ் பண்ணிடணும் சரியா அவுட் ஸ்டாண்டிங்க்கு என்ன பண்றீங்களோ அது அப்படியே ஆப்போசிட் சரியா அவுட் ஸ்டாண்டிங்கும் ப்ரீபெய்டும் ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கும் பொழுது சரியா ஸோ அவுட் ஸ்டாண்டிங்க்கு என்ன பண்ணீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணுவீங்க ப்ரீபெய்டை லெஸ் பண்ணுவீங்க அதே போல அவுட் ஸ்டாண்டிங் எங்க காமிச்சிருக்கோம் லைபிலிட்டி சைட்ல கரண்ட் லைபிலிட்டியா காமிச்சிருக்கோம் ப்ரீபெய்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அசெட் ஏன்னா முன்கூட்டி செலுத்திய செலவு நமக்கு அசட் ரைட் அடுத்தது பாருங்க அக்ரூட் இன்கம் இந்த அக்ரூட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அக்யூமுலேட்டட் அதாவது குவிந்து ரொம்ப வருஷமா சேர்ந்து 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 அப்படியே வச்சிருப்பீங்க ஸோ அதை வந்து ரொம்ப வருஷமா அதை வந்து எடுக்காமயே வச்சிருப்பீங்க ஸோ இந்த அக்ரூட் இன்கம்மை வந்தது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்தது அப்படின்னு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும் அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் என்ன செய்ய செய்யாமே வச்சுருப்பீங்க எடுக்காமே வச்சுருப்பீங்க அது பல வருஷமாக பல மாதமாக அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதை சேர்க்காம அப்படியே வச்சுருப்போம் அந்த மாதிரி அக்ரூட் இன்கம்மை கன்சர்ன்டு இன்கமோட ஆட் பண்ணிடுவீங்க இன்கமோட ஞாபகம் வச்சுக்கோங்க இன்கம் அக்ரூடு அப்படின்னு என்ன அர்த்தம் செலவு அதாவது வருமானம் அதாவது குமிந்து கிடக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரூட் இன்கம் அப்படிங்கற போது அது வந்து பல வருஷமாக அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வந்திருக்கு ஸோ இதை வந்து பர்டிகுலர் இன்கமோட என்ன செய்யணும் ட்ரேடிங் பியண்டரில் ஆட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் அதே அக்ரூட் இன்கம்மை அசட் சைட்ல கரண்ட் அசர்ட்டாக காமிக்கணும் ஏன்னா எதெல்லாம் நமக்கு வருமானம் அந்த வருமானத்தை நம்ம காமிக்காம நம்ம வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ காமிக்கிறோம் அது வந்து அசட் சைட்ல வரக்கூடியது ரைட் அடுத்தது பாருங்க இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஏதோ ஒரு வருமானத்தை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிடுறீங்க அதாவது முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ரிசீவ் பண்ணிடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வரக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா அந்த வட்டியை நீங்கள் முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணுறீங்க ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை எதோட லெஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போடக்கூடிய சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போடக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டோட அந்த வருமானத்தை லெஸ் பண்ணி காமிக்கணும் ஃபர்ஸ்ட்டு இன்கம் ரிசீவ்டின் அட்வான்ஸ் என்ன பண்ணணும் லெஸ் பண்ணி காமிக்கணும் அதே இன்கம் இன் அட்வான்ஸ் லயபிலிட்டி நமக்கு சரியா ஸோ ரெண்டு ரெண்டு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஸு அவுட் ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணுறோம் ப்ரீபெய்டை லெஸ் பண்ணுறோம் அக்ரூட் இன்கம்மை ஆட் பண்ணுறோம் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸை லெஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி ரெண்டு ரெண்டு செட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்த ஒரு வருமானத்தும் முன்கூட்டியே நம்ம வாங்கினா அது நமக்கு லயபிலிட்டி ஸோ இட் மஸ்ட் பி ஷோன் அண்டர் தி லயபிலிட்டி சைடு ஆஸ் கரண்ட் லயபிலிட்டி அடுத்தது பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த அஞ்சும் ஒரு குரூப்புமா இது வந்து தனி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து தனி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நீங்கள் கண்டுபிடிச்சி பிஎண்ட்எல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு போட்டுடணும் அதுக்கப்புறம் அதை கேபிட்டலோட என்ன செய்வீங்க ஆட் பண்ணுவீங்க சரியா இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையாமா ஸோ இதில் வேற எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரத்துக்கு இது இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸ்பென்ஸு அடுத்தது பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதே போல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம் க்ரெடிட் சைடில் நம்ம பிஎன்ட்எல் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம் கேபிட்டலை நம்ம என்ன செய்வோம் கேபிட்டலோடு நம்ம அதை மைனஸ் பண்ணுவோம் சரியா ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இது ரெண்டும் ஒரு குரூப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேப்பிட்டலில் டெபிட் சைடு காமிச்சோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கிரெடிட் சைடு காமிக்கணும் சரியா ஸோ இதை வந்து கேப்பிட்டலோட ஆட் பண்ணோம்னா இதை வந்து கேப்பிட்டலோட லெஸ் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறது புரியுதா ஸோ ஐ ஐ யுல் சமரைஸ் த ஃபஸ்ட் டேபிள் குளோசிங் ஸ்டாக்கு நம்ம கிரெடிட் சைடு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அசட் சைடு போடணும்னு சொல்லிவிட்டேன் அவுட் ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபேடு இந்த ரெண்டையும் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அவுட்ஸ்டாண்டிங்கை கன்சென்ட் எக்ஸ்பென்ஸோட ஆட் பண்ணணும் அசட் லைபிலிட்டி சைடில் காமிக்கணும் ப்ரீபெய்டை லெஸ் பண்ணணும் அசட் சைடில் காமிக்கணும் அக்ரூட் இன்கம் இன்கம் கன்சர்ன்ட் இன்கமோட ஆட் பண்ணணும் அசட் சைடு காமிக்கணும் இன்கம் இன் அட்வான்ஸை லெஸ் பண்ணணும் கன்சர்ன்ட் இன்கமோட லெஸ் பண்ணணும் லயபிலிட்டி சைடு காமிக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இது ரெண்டும் ஒரு குரூப்பு சரியா பிஎன்ட்எல் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் காமிக்கணும் கேபிட்டலோட ஆட் பண்ணணும் இதுக்கு என்ன செஞ்சீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் சைடு காமிச்சிட்டு கேபிட்டலோட லெஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா இந்த ஃபஸ்ட்டு டேபிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் டேபிள் புரிஞ்சுதா ஆன்சர் ஆன்சருமே second செகண்ட் ஓகே ரைட் we can go for the next second one interest on loan outstanding loan outstanding அதாவது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பே பண்ணக்கூடிய லோனு அந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்போ நம்ம தான் அதை செலுத்தணும் இல்லையா நம்ம செலுத்த வேண்டிய ஒரு செலவு ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்போ நமக்கு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் டெபிட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க லைபிலிட்டி சைடில் கரண்ட் லைபிலிட்டியை அதை காமிக்கணும் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம இங்கே கொடுத்தோமோ அதே ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்குறோம் அடுத்தது பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ரூவ்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ரூடு எந்த ஒரு இன்கம் அக்ரூடாக இருந்தால் அது நமக்கு வருமானம் ஸோ அதை நம்ம கிரெடிட் சைடு பிஎண்ட்எல் அக்கௌண்டில் காமிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு இதை எந்த இதோடையும் ஆட் பண்ண வேண்டியிருக்காது சரியா நீங்கள் தனியாகவே இதை என்ன செய்யணும் காமிக்கணும் காமிச்சிட்டு அதுக்கு பிறகு அசட் சைடில் கரண்ட் அசட்டாக காமிச்சிடணும் எந்த ஒரு வருமானமும் நமக்கு அது வந்து யூஸ் ஆகாமல் அப்படியே அக்ரூடாகவே அக்யூமுலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அது நமக்கு வருமானத்தில் நம்ம கொண்டு வந்துடுவோம் அதுக்கு பிறகு அதை நம்ம அசர்ட்டாக காமிப்போம் அப்புறம் தேய்மானம் தேய்மானம் பற்றி நான் நேர்த்தே சொன்னேன் என்னென்ன தேய்மானம் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த பர்சன்டேஜை அந்தந்த அசட்டில் இருந்து கண்டுபிடிச்சுக்கோங்க கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க சில சம்ல வந்து ஃபர்னிச்சர் பில்டிங்கு பேட்டன்ட்டு அப்புறம் வந்து லேண்டன் பில்டிங் இந்த மாதிரி நிறைய வரிசையாக கொடுப்பாங்க ஸோ வரிசையாக கொடுக்கறது பூரா இன்னர் காலமில் டோட்டல் பண்ணிட்டு அவுட்டர் காலமில் மொத்த ரெப்ரிசியேஷனை காமிச்சுக்கோங்க அது ஒரு இது அடுத்தது அதே டெப்ரிசியேஷன் அசட் சைடு நீங்கள் பொழுது என்னென்ன டெப்ரிசியேஷன் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கண்டுபிடிச்சீங்களோ அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை லெஸ் பண்ணி லெஸ் பண்ணி என்ன செய்யணும் அசட் சைடில் அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்டர் காலமில் போடணும் ரைட்டாம்மா அடுத்தது பாருங்க பேட் டெப்ஸ் இந்த பேட் டெப்ஸ் வந்து ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ பேட் டெப்ஸ் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது வராக்கடன் இந்த கடனை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேட் டெப்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்துச்சு வேற எதுவுமே ப்ரொவிஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன செஞ்சிட வேண்டியது பிஎண்ட்எல் அக்கௌண்டில் டெபிட் சைடு அந்த பேட் டெப்ஸை காமிச்சிடணும் திருப்பி சொல்கிறோமா பேட் ஒரு ப்ரொவிஷன் எதுவுமே இல்லை ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ப்ரொவிஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் டெபிட் சைடு ஸ்ட்ரைட்டா நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டியது பேட் டெப்ஸ் வரா கடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டியதுதான் காமிச்சிட வேண்டியதுதான் அப்ப அப்போ இது அதை வந்து என்ன செஞ்சிருவீங்க டெட்டாஸ்ல இருந்து லெஸ் பண்ணிடுவீங்க பேலன்ஸ் ஷீட்டில் சரியா ஸோ ப்ரொவிஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கன்சர்ன்டு ப்ரொவிஷனோட பேட் டெட்ஸை ஆட் பண்ணிடணும் அவ்வளோதான் ப்ரொவிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்சர்ன் ப்ரொவிஷனோட என்ன செஞ்சிடணும் பேட் டெட்ஸில் அதை காமிச்சிடணும் எதுவாக இருந்தாலும் லெஸ் பண்ணிடணும் சண்ட்ரி டெட்டாஸோட சரியா இது நான் சம் வரும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு ரைட் ஆமாம் அடுத்தது பாருங்க ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை என்ன பண்ணுறோம் டெபிட் சைடு பிஎண்டல் அக்கௌண்டில் காமிச்சிட்டு சண்டரி டெட்டாஸோட நம்ம என்ன செய்கிறோம் லெஸ் பண்ணுறோம் அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் அதே மாதிரி தான் டெபிட் சைடு பிஎண்டல் அக்கௌண்டில் காமிக்கிறோம் அதே மாதிரி லெஸ் பண்ணுறோம் எதை லெஸ் பண்ண பிறகு லெஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரொவிஷனை லெஸ் பண்ண பிறகு டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் லெஸ் பண்ணணும் சரியா ஸோ டெட்டாஸை லெஸ் பண்ணி காமிக்கணும் சரியா ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் இதே ட்ரீட்மெண்ட் தான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் க்ரெடிட்டாஸுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான் சரியா கிரெடிட் சைடு அந்த ப்ரொவிஷன் அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு காமிச்சிட்டு அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா கிரெடிட்டாஸோட லெஸ் பண்ணி காமிப்பீங்க அடுத்ததுமா இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம ரெண்டு விதமாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் கூட நம்ம என்ன செய்வோம் லயபிலிட்டி சைடில் நம்ம லெஸ் பண்ணி காமிப்போம் அதுக்கு பிறகு அசட் சைடில் பேங்க் பேலன்ஸோடு என்ன செய்வோம் அப்படின்னா லெஸ் பண்ணுவோம் இப்போ கேபிட்டல்லையும் இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணுறோம் அதுக்கு பிறகு பேங்க் பேலன்ஸ்லேருந்தும் லெஸ் பண்ணுறோம் அடுத்தது பாருங்கள் மேனேஜர்ஸ் கமிஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது ஸோ மேனேஜர்ஸ் கமிஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியதில் அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு காமிக்கிறீங்க லயபிலிட்டி சைடில் கரண்ட் லயபிலிட்டியாக இதை காமிக்கிறீங்க ஸோ ரெண்டு டேபிள் பார்த்துருக்கோம் இதில் உள்ள எக்ஸ்பென்சஸ் பூரா டேப்லர் காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை கன்சர்ன்ட் எக்ஸ்பென்ஸோட ஆட் பண்ணுங்கள் ப்ரீபெய்டை கன்சர்ன்ட் எக்ஸ்பென்ஸோட லெஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸோ அதெல்லாம் நமக்கு லயபிலிட்டி எதெல்லாம் ப்ரீபெய்டோ அதெல்லாம் எதெல்லாம் எந்த எக்ஸ்பென்ஸெல்லாம் ப்ரீபேடோ அதெல்லாம் நமக்கு அசட்டு புரிஞ்சுதா அது மாதிரி இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே ஒரு பதினஞ்சு ஐட்டம் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பதினஞ்சு ஐட்டமையும் சம்மில் போடும்பொழுது நீங்கள் அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போடும்பொழுது ரெண்டு தடவை அது அப்பியர் ஆயிருக்கா அப்படின்னு பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க ரைட்டாம்மா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம